வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன விளாக் பார்க்க போறீங்கன்னா, ஆதியோட ஸ்கூல்ல ஆனுவல் டே செலிப்ரேஷன். ஸோ அந்த விளாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஆதி வந்து மத்தியானமே ஸ்கூல்ல இருந்து வேன் வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அவனை வந்து அங்க போய் தான் நம்ம இனி மீட் பண்ணணும். இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் ரெடி ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட்டு ஈவினிங்க்கு மேலதான் வந்து அங்க ஃபங்க்ஷன். அதனால சரி, நாங்க ஒரு ஈவினிங் கொஞ்சம் 5 o'clock மேல கிளம்பலன்னு சொல்லி தான் இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஸோ இனி தலையெல்லாம் கட்டணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ ஆதி டான்ஸ் சிங்கிங் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஈவெண்ட்ல சேர்ந்துருக்கான். ஸோ எல்லா வீடியோஸும் நான் இதுல வந்து ஷேர் பண்றேன். ஸோ மெயினா வந்து அங்க உள்ள ஸ்டாஃப் மேம்ஸ் எல்லாம் செம்மையா டான்ஸ் ஆடுவாங்க, அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க கிளம்பியாச்சு. ரிமைனிங் பிளாக் எல்லாம் நான் ஸ்கூல்ல போய் எடுக்கிறேன். இப்ப நாங்க கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்கூலில் வந்து ரீச் ஆகிட்டோம். இது ஆதியோட கிளாஸ்மேட்ஸ். எல்லாருமே டான்ஸ்க்குள்ள காஸ்ட்யூம் போட்டுட்ருக்காங்க. ஆதி என்ன பார்த்ததும் கண்டுக்கவே இல்லை. அவன் அவனும் பாட்டு விளையாடிட்டே இருக்கார். நல்லா என்ஜாய் பண்ணுறான். ரிக்வெஸ்ட் போயட் எம் அருளப்பன், ரிட்டையர்ட் தமிழ் டீச்சர் அண்ட் ரைட்டர், டுக் இன்டர் த லேம்ப். ஃபாலோட் பை மே ரிக்வெஸ்ட் மிஸ்டர் கே கிறிஸ்டோபர். நான் எல்லாம் ஸ்கூல் படிக்கிற டைம் இந்த மாதிரி எல்லாம் சீஃப் கெஸ்ட் எல்லாம் பேசுகிற டைம் கண்டுக்கவே மாட்டோம். மேக்ஸிமம் இதெல்லாம் 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாருமே தனித்தனியாக இருந்து சும்மா கதை பேசிகிட்டு இருப்போம். ஸோ ஆதியோட ஃப்ரெண்டோட அம்மா நாங்கள் சும்மா உட்காந்துருந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ அந்த டான்ஸ் எல்லாமே சாங்ஸ் என்னால் போட முடியலை. மேக்ஸிமம் போட்டால் காப்பிரைட் ஆகும். அதனால தான் வந்து சாங்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த விலாகில் வந்து இது வந்து ஸ்கூல் ஆனுவல் டே, அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் டே தனியாக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு சீஃப் கெஸ்ட் எல்லாமே வந்திருந்தாங்க. அதையும் இந்த வீடியோவில் நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ போத் ஆனுவல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டே இதில் இருக்கும். அங்கே வந்து நிறைய பாப்கார்ன் பஞ்ச் முட்டாய் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க சைடு பை சைடாக. ஸோ நாங்கள் ஃபுல்லுமே சாப்பிட்டு சாப்பிட்டு செம்ம என்ஜாய் பண்ணோம். ஆதி ஒரு சைடில் என்ஜாய், நாங்களும் ஒரு சைடில் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆதியோட டான்ஸும் வந்து என்னால் அவனோட சாங்ஸ் போட முடியாது, காப்பிரைட் ஆகும்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சம் டான்ஸோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த ஆனுவல் டேலாம் பார்க்குற டைம், என்னோட ஆனுவல் டே எல்லாம் ஓர்மை வந்துடுச்சு. ஸ்கூல் படிக்கிற டைம் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இதான் ஆதியோட டான்ஸ் பார்த்துக்கோங்க. ஆதி இந்த எண்டில் நிற்கிறான். ஸோ அவனுக்கு வந்து ரீசெண்டாக மொட்டை போட்டனால தான் அவனுக்கு வந்து முடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் நல்லா ஆடினான், செம்மையாடினா. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவெல்லாம் இப்படி ஆடுவேன் நான். ஏன்னா வீட்டில் என்ன சாங்னே அவனுக்கு தெரியாது, ஆனால் அங்கே வந்து செம்மையாக ஆடிட்டே இருந்தான். ஸோ டான்ஸு ப்ளஸ் வந்து சாங்ஸும் உண்டு. ஸோ சாங்ஸோட வீடியோஸும் நான் கூட இதில் லிங்க் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் ஒரிஜினல்ஸ் வாய்ஸ் சவுண்ட்லேயே பார்க்கலாம். ஸோ அது காப்பிரைட் ஆகாது. நம்மளோட கிட்ஸோட ஆனுவல் டேஸ் எல்லாம் பார்க்குற டைமில் நம்மளோட சின்ன வயசு ஓர்மை தான் வரும். நம்மளும் தான் சின்ன வயசில் வந்து ஸ்கூல் காலேஜில் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆனுவல் டே வரதே எதிர்பார்த்துட்டே இருப்போம். இது வந்து ஆதியோட ஸ்கூலில் உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து சாங்ஸ் பாடுறாங்க. மேக்ஸிமம் காப்பிரைட் ஆகும் எனக்கு தெரியும். ஆனால் டியூன் வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க, சாங்ஸ் மட்டும்தான் அவங்க பாடுவாங்க. அதனாலே நான் மெயினாக வந்து சாங்ஸ் எல்லாருமே ரிமூவ் பண்ணியிருக்கேன். பட் இதோட ஒரிஜினல் வீடியோஸ் எல்லாம் நான் ரீல்ஸாக போடுறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாஃப்ஸோட சாங்ஸு டான்ஸு எல்லாமே வந்து நான் ஒரிஜினல் சாங்கோட வந்து ரீல்ஸில் போடுறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா சூப்பராக எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து சேர்மேன் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஸ்கூலோட உண்மையான ஃபோட்டோ. பட் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால இதோட ஃபுல் வியூவும் பார்க்க முடியாது, ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்கூல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டான்ஸு செம்மையாக ஆடுவாங்க. எல்லா ஸ்டாஃபும் கம்பல்சரி கண்டிப்பாக டான்ஸ் ஆடணும். ஸோ இதோட ஒரிஜினல் சாங் என்னால் போட முடியலை. ஸோ இதோட ரீல்ஸாக நான் போடுறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. இவ்வளோங்களோட டான்ஸு செம்மையாக இருக்கும், சாங் செலெக்ஷன் எல்லாம் பக்காவாக இருக்கும்.
ஆடுறதை பார்த்து கிட்ஸுமே செம்மையாக டான்ஸு ஆதியெல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட், ஓடி ஓடி துள்ளி துள்ளி தெரிஞ்சால் ஃபைனலாக வந்து ஃபுட்டு வந்து பரோட்டா தோசை சப்பாத்தி அது கூட சிக்கன் மட்டன் கேசரி ஸோ எல்லா வெரைட்டிஸும் இருந்துச்சு. செம்மையாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட்டு கிட்டத்தட்ட 9:30 ஆகிடுச்சு. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது ஸ்போர்ட்ஸ் டே. ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்து இந்த மாதிரி கலர் டீமாக பிரிச்சிருந்தேன். ஆதி வந்து ப்ளூ டீம், அப்புறம் ரெட் டீம், க்ரீன் டீம் இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் யூனிஃபார்மாக இருந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்கன்னா, த ஸ்ட்ராங் மேன் கண்ணன். மேக்ஸிமம் கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு பாடி பில்டர். ஸோ அவங்க தான் வந்து இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸுக்கு முன்னாடியே எல்லா ஸ்போர்ட்ஸுமே நடக்கும். ஸோ மேக்ஸிமம் நிறைய ஸ்கூலில் பண்ண மாட்டாங்க, பட் நமக்கு வந்து இந்த மாதிரி டைரெக்டாக பார்த்தா வந்து நம்மளோட பேபிஸ் வந்து யார் ஃபர்ஸ்ட் வர்றது யார் செகண்ட் வர்றது இந்த மாதிரி நம்மளே ஒன்று பார்க்கலாம். இது ஒரு சூப்பர் ஐடியா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் முன்னாடி அவங்க ஸ்போர்ட்ஸ் நடத்தும் போது நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இல்லைன்னா நம்ம பிள்ளை நல்லா ஓடிருப்பான், இல்லைன்னா நம்ம பிள்ளை ஓடிருக்க மாட்டேன் இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஐடியா தான். அப்புறம் வந்த ரெண்டு சீஃப் கெஸ்ட்டையும் வச்சு ஃப்ளாக் ஏற்ற வச்சாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து மத்தியானம் இங்கே தான் லஞ்சு. ஸோ மார்னிங்கே நாங்கள் வந்துட்டோம். மார்னிங் வந்துட்டு மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 5:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் நமக்கு போக முடியும். ஸோ ஆதிக்கும் கூட இங்கே இன்றைக்கி ப்ரைஸ் வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டேயும். அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே சம்மர் டைம் சொல்கிறதுனால வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. பட் வந்து அங்கே ஸ்கூல்லே வந்து அவங்க நிறைய ஃப்ரூட்ஸு, வாட்டர் மெலன்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. Keep calm and drill on. Let us all cheer up and welcome the great students for the mass drill. சொன்ன மாதிரி அந்த 3 ஹவுஸ், அதாவது கிரீன், ரெட், ப்ளூ, இதில் வந்து ஆதி வந்து ப்ளூ டீம் தான் வந்து வின் பண்ணாங்க ஓவரால் சாம்பியன்ஷிப்பை. அதுக்கப்புறம் ஆதிக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ஏழியாக கிளம்பிட்டோம். ஏன்னா கேஜிக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தனால இன்னுமே நல்லா டிலே ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.